வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஷால் ஆரி நடித்து ஆனந்த் சங்கர் டைரக்ஷனில் வந்திருக்க என்மி படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கல வாங்க. எனிமி இந்த படம் சென்சாரான டேட் 6/10/2021. இந்த படம் ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட், அதனால் பேரண்ட்ஸ் இல்லாமல் 12 வயசு இருக்க குழந்தைகள் நிச்சயம் இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்தில் டியூரேஷன் 159 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 39 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட இது ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஓடக்கூடிய பெரிய படம் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வினோத் குமார், மினி ஸ்டுடியோஸ் திருவள்ளூர். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ஏ முத்துகிருஷ்ணன் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர், சிபிஎஸ்சி சென்னை. எனிமி படத்துக்கு மொத்தம் 7 சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, இன்சர்ட் த டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட்ஸ் நாயே அண்ட் புடுங்கி. கட் நம்பர் 3, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் ஸ்டாபிங் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜா கத்தியில் குத்துற மாதிரியான சீனை டிஃபோகஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் ஸ்லிட்டிங் த்ரோட் ஆஃப் அனிஷா ராஜு. கழுத்தை வெட்டுற மாதிரியான சீனை டிஃபோகஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5, ரெடியூஸ்ட் பை 30% த விஷுவல் ஆஃப் ஸ்டாபிங் பை ஆரியா. ஆரியாவை கத்தியில் குத்துற மாதிரியான சீனை ஒரு 30% ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ஆரியா கத்தியில் குத்துப்பட்டு கொடூரமாக சாவாருன்ட்டு இந்த சென்சாரை பார்த்தாலே தெரியுது. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் சைக்கோ. சைக்கோன்ற விட மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 7, மாடிஃபைட் த பிராண்ட் நேம் ஆஃப் ரேட் பாய்சன். எலி விஷயத்தோட பேரை அப்படியே டேரெக்டாக காமிச்சதால் அந்த பேரை மாற்றி போட சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த படத்தில் இருக்க கட்ஸ். ஸோ இந்த படத்தில் பெருசாக வரது எல்லாமே டைலாக் கட்ஸ் தான், மிச்ச இடத்துலலாம் டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எனிமி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துடைய டீட்டெயிலான விமர்சனத்துடன் மீண்டும் சந்திப்போம். என்னங்கடா இது, இதுக்கு பேர் அழகுமணி, அவன் மாறப்பா கட்டி இடுப்பு மேலே மிதிச்சு விடுவான்.